பழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி என்னை தந்தவாலவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி என்னை தந்தபாலவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி அன்னை தந்தபாலவன் அசுர தம்மை வென்ற வடிவேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போம் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுரர் தம்மை வென்ற வடிவேலன் நல்ல அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகந்த அமுதமென்னுமோ தமிழில் பாடிடும் அன்பர் வாழவே கருணை செய்குகந்த
வல்லவாம்பிகா சமேதவர சித்தி விநாயகேஸ்வரஸ்ய பிலவ வருஷ துஜாரோகணாம் தீர்த்தாந்த பிரம்மோற்சவ துவாதசதின பன்னிரெண்டாம் திருவிழா உற்சவ மாங்கனி மாங்கனி உற்சவ விசேஷ பிரசித்தி விநாயகேஸ்வர ஸ்ரீ சிங்கார வேதவ சிவசுப்பிரமணிய சுவாமி பாதாரவிந்தயோ வசந்த மண்டப அலங்கார உபஜார பூஜா அர்ச்சனாகாலே உபயதாரகானாம் பக்த மகாஜனானாம் மனசா
தீர்ப்பாக்கடலில் பள்ளி
நாரதா, இந்த மாங்கனி நீ உண்ணும் அளவிற்கு சாதாரண மாங்கனி அல்ல. இந்த அதிசயக்கனி இந்த அகிலத்திற்கு ஒன்றை உணர்த்துவதற்காக படைக்கப்பட்டது. இதை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பது உன் பொறுப்பு. சேர்க்க வேண்டிய இடமா? எனக்கு உன்னை விட யார் கதி? எங்கே செல்வேன்? யாரிடம் சேர்ப்பேன்? நாரதா, ஏன் இந்த அதிசயக்கனியை உன் பிரபு நாராயணனிடம் நீ எடுத்துச் செல்லக்கூடாது? இந்த உலகை காத்தருள்பவர் அவர்தானே? ஆ, என் பிரபு பஞ்சத்தை உன்ன தகுதியான நாராயணன். என்ன நாரதா, திரிலோக சுந்தரன் நீ மாம்பழமும் கையுமாக வந்திருக்கின்றாய். இந்த மாங்கனியை எங்கிருந்து பெற்றாய்? ஏன் அதை இங்கு கொண்டு வந்தாய்? இதெல்லாம் ஒரு கேள்வியா பிரபு? நாராயண நாராயண, இந்த மகத்தா மாங்கனியை நான் ஆசை கொண்டேன். நாரதா, இதை நான் உண்பதை விட உன் தந்தை பிரம்மதேவர் உண்பதே முற்றிலும் சரியானது. ஏன் உன் தந்தை பிரம்மதேவரிடம் நீ எடுத்துச் செல்லக்கூடாது? நான் உங்களிடம் வந்தால் நீங்களோ பிரமான்னு சொல்கிறீர்கள். நாரதா, காத்தல் தொழிலுக்கு ஆதாரமாக இருப்பது படைத்தல் தானே? உன் தந்தை படைக்காவிட்டால் நான் எப்படி காப்பது? நீ ஏன் சொல்? அதுவும் சரிதான். அப்படியா தந்தையின் வா, என் செல்ல மகனே. என்ன, தந்தையை காண மாம்பழத்துடன் வந்திருக்கின்றாய்? ஆமாம் தந்தையே, இந்த மாங்கனியை என் சுவாமி நாராயணரிடம் அடுத்து வந்தேன். அவரோ படைத்தல் கடவுளான தாங்கள் உண்பது என அவர் என்னை இங்கிருப்பி விட்டார். நாரதா, படைத்தலுக்கு மூல காரணமாக இருப்பது அழித்தல் தானே? அழித்தல் நடந்தால்தானே என்னால் புதிய ஜீவராசிகளை படைக்க முடியும். எனவே அழித்தல் தொழிலை புரிபவர் யார்? பகவான் பரமேஸ்வரன். அப்படியானால் பரமேஸ்வரனே இதை உண்ண தகுதியானவர். நீ கைலாயத்தை நோக்கி புறப்படுவதே நல்லதென எனக்கு தோன்றுகின்றது. அப்படி செய்கிறேன் தந்தையே. நாராயண நாராயண. Thank you.
Thank you.
மகனோடு நடம் புரிந்து என்னை மகிழ்வித்து விட்டார். என் மனம் அளவில்ல ஆனந்தத்தில் திளைத்துள்ளது. விரும்பிய வரத்தை விரைந்து பெற்றுக்கொள் தேவி. தங்கம் நிறைந்த ஆண்டவனே, என் நாயகனே, பார்த்திருக்கலாம் பாலகர்களே, ஒருவரோடு ஒருவர் ஆடிப்பாடியாக மகிழ்கின்றார்கள். அங்கும் அமைதி எதிலும் இன்பம் பெற்ற இந்த அகிலம் வாழ்வாங்க வாழ வேண்டும் சர்வேஸ்வரனே. நாராயண நாராயண. இப்போது தான் கைலாயம் அமைதியிலும் ஆனந்தத்திலும் ஆழ்ந்துள்ளது என்று கூறினாய் தேவி. அந்த அமைதியின் கதி என்னவோ நான் அறியேன். வா நாரதா. அடடா நாரதரா, வாரும் நாரதரே, முதல்வர் விநாயகரின் வணக்கம் தங்களுக்கு. இளையவர் முருகனும் தங்களை கைலாயத்தில் வரவேற்கின்றேன். வாருங்கள் நாரத முனியே. இவ்வுலகிலாளும் ஐயனுக்கும் என்னைக்கும் வணக்கம். மூத்தவர் விநாயகருக்கும் இளைய முருகனுக்கும் வணக்கம். நாரதா, நீ கைலாயத்திற்கு திடீர் விஜயம் செய்ய காரணம் என்ன? நீ காரணம் இல்லாமல் வர வாய்ப்பில்லையே. நீங்களுமாய் நீ பரிகசிக்கிறீர்கள். பார்த்தீர்களா சுவாமி, நாரதர் மற்ற நாட்டை விட பிரகாசமாக மின்னுகிறார். அவரிடம் இருந்த ஞான ஒளி மின்னுவதாக நான் உணர்கின்றேன். தாயே, அந்த ஞான ஒளி என்னிடமிருந்து வரவில்லை. இதோ என் கையில் இருக்கும் இந்த மாங்கனியிலிருந்து தான் அந்த ஒளி பாய்கிறது. இது ஞானத்தை கூடிய அதிசய மாங்கனி என்னையே. மாங்கனியா, அதிசய கனியா என்ன கூறுகிறாய் நாரதா? ஆமாம் தேவி, இது ஞான பழம், மூக்கனிகளின் முதலானது. இதை உண்பவர் நிறைந்த ஞானம் பெறுவர். இதை உண்ண தகுதியானவர் எம்பெருமான் பரமேஸ்வரனே. மாம்பழம் உண்பதால் ஞானம் கிட்டுமா? குருதேவி, நாரதன் இப்பொழுதுதான் தன் வேலையை ஆரம்பித்துள்ளான். போக போகத்தான் தெரியும். என்ன இப்ப அவன் பிரச்சனை மாங்கனியில் இருந்து தொடங்குகின்றது? அவ்வளவுதான் ஐயனே. இதில் உள்நோக்கம் எதுவும் இந்த மாங்கனியை தங்களுக்கு தர வேண்டும் என என் மனம் சொன்னது. அதனால் தான் அதை இங்கு கொண்டு வந்தேன். அவ்வளவுதான். ஓ, நாரதரும் போய் சொல்ல தொடங்கிவிட்டாரோ? நாராயண நாராயண. பொய்யா? ஆக மொத்தத்தில் உன் பிரபு விஷ்ணுவாலும் உன் தந்தை பிரம்மதேவராலும் மறுக்கப்பட்ட இந்த மாங்கனியை என்னை ஒண்ணும்படி கேட்கின்றார். அப்படித்தானே நாரதரே? நாராயண நாராயண நாராயண. அனைத்தையும் அறிபவர் அறிந்தவர் தாங்கள். இது மட்டும் அறியாமல் இருப்பீர்களா? மாங்கனியை பெற்றுக் கொள்ளுங்கள் சிவபெருமானே. ஆஹா, மாம்பழம் அது என்னிடம் தாருங்கள் தந்தையே. ஒரு முருகா, மாம்பழமும் அதன் வாசனையும் என்னை பெற்றுக்கொள்ள சொல்கிறது. அதை என்னிடம் தாருங்கள் தந்தையே. பார்வதி, குடும்பத்தை பராமரிப்பதும் பாசம் காட்டுவதும் தாய் குலத்திற்கே உரியது. அந்த தாய் குலத்திற்கு தாயானவள் நீ உண்பதே சரி. இதை உன்னிடமே தருகிறேன். அப்பாடா, என் பொறுப்பு முடிந்து விட்டது. நாரதா, சிக்கல் சிக்க வேண்டியிடத்தில் சிக்கிக் கொண்டதா? உன்னாடகம் சுவையாக நடந்தேறி கொண்டிருக்கிறதா? சுவாமி, என்ன பேசுகின்றீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் அம்மையா பெண்ணான பின்பு இந்த கனி அமக்கெதற்கு? இது அம் செல்வ புதல்வர் கல்வி நாயகருக்கும் முருகனுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடுவோம். தாயே, தாங்கள் சொல்வதே சரி. அதை அப்படியே என்னிடம் தாருங்கள். இல்லை தாயே, அது என்னிடம் தாருங்கள். பார்வதி, சற்று முன்புதான் என் புத்திரர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்று பெருமிதம் கொண்டார். ஒரு மாங்கனிக்காக அவர்கள் சண்டை போடுகிறார்களே. மாம்பழத்தை கண்டதும் அவர்களின் ஒற்றுமை எங்கோ பறந்து விட்டது. விநாயகா, முருகா,
உடன்பிறப்புகளிடையே சண்டையை வேண்டாம். இருவருக்கும் சரிசமமாக பிரித்து தருகின்றேன். என்னடா பேசாம நிற்கிறாய்? பழத்தை பிரித்து உண்ண முடியுமா? இல்லை ஐயனே, இல்லை அண்ணே, பழத்தை பிரிக்க கூடாது. இது விசேஷமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான பழம். இதை பிரிக்காமல் உண்டால் மாத்திரமே அதன் முழு பலன் கிடைக்கும். அதுதான் எனக்கிட்ட கட்டளை. யாரிட்ட கட்டளை நாரதரே? தந்தையே, தாயே, பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை. மாமலத்தை என்னிடம் தாருங்கள். தாயே, நான் தான் உங்கள் மூத்த பிள்ளை, குடும்பத்தின் தலைப்பிள்ளை. எனக்கு தான் அந்த மாம்பழம். தாயே, நான் தான் உங்கள் இளைய பிள்ளை, குடும்பத்தின் செல்ல பிள்ளை. எனக்கு தான் அந்த பழம். சுவாமி, என்ன இது? பொறுப்பை என்னிடம் தந்து வேடிக்கை பார்க்கிறீங்களா? ஒரு மாம்பழத்திற்காக உம் புத்திரர்கள் இருவரும் சண்டை போடுகிறார்கள். அது உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா சுவாமி? ஏன் அமைதி போனீர்கள் ஐயனே? என்ன நாரதா, நீ வந்த வேலை ஓரளவுக்கு நிறைவேறிவிட்டதா? ஐயனே, ஏன் அப்படி ஒரு பாட்டமான பழியை எண்ணீது? நாரதா, சிக்கலை உண்டு பண்ணியவர் தானே சிக்கலை அழுங்கவும் வேண்டும். நீயே எப்படி யாருக்கு வழங்கலாம் என்பதையும் கூறிவிடு. இதற்கு மேல் என் புத்திரர்களிடம் பொறுமை இல்லை. நாராயண நாராயண நாராயண. தங்கள் உத்தரவு ஐயனே, இது ஞான பழம். எனவே இதை பிரித்து ஆளுக்கு பாதி பாதியாக கொடுக்க முடியாது. ஒருவருக்கு கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்காமல் விடவும் முடியாது. ஆகவே இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். போட்டியின் வெற்றி பெறுபவர் ஞான பழத்தை உண்டு ஞானத்தை பெறட்டும். சரிதானே ஏயனே? நடத்து நடத்து, நீ நினைத்து வந்ததை நிறைவேற்றாமல் விடுவாயா? ஐயனே, நான் வரும் அப்போதான் யாரோ அவருக்கு தான் எல்லாம் வெளிச்சம். நிறுத்தங்கள் நிறுத்தங்கள் உங்கள் விவாதத்தில். இது என்ன விபரீத விளையாட்டு சுவாமி? நமக்கு இருப்பதோ இரண்டு புதல்வர்கள், அவர்களுடைய போட்டி வைப்பதா? என்னால் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவி, அமைதி கொள். எனக்கு என்னவோ நாள்தன் கூறும் யோசனை சரி என்றே தோன்றுகின்றது. இது ஒரு சாதாரண மாங்கனி அல்லவே, அது பொருத்தமான நபருக்கே போய் சேர வேண்டும். என் புத்திரர்களிடம் அந்த கனியை பெறும் தகுதி உள்ளதா என நாம் அறிய வேண்டாமா? நாரதரே, போட்டி என்ன என்பதை அறிவித்து விடுங்கள். போட்டி எதிர்கொள்ள நான் தயார். தம்பி தயார் என்றால் அண்ணன் நானும் தயார். பார்த்தாயா தேவி, போட்டி என்றதும் இருவரும் எப்படி முண்டி அடித்து பேசுகின்றார்கள் என்று. அவர்களுக்கு அவர்கள் மேல் நம்பிக்கை உள்ளது. இன்னும் அவர்கள் குழந்தைகள் என எண்ணுகிறாயா? மற்றவர்கள் என்றும் பிள்ளைகள் குழந்தைகள் தான். போட்டி என்று சொல்லி சகோதரர்களுக்கிடையே பொறாமை குரோதம் வளர்ந்து விடுமோ என்று தான் என் மனம் அஞ்சுகின்றது. பார்வதி, பரமேஸ்வரி, உலக மாதா என போற்றப்படும் நீயா இப்படி பேசுவது? பார்வதி, எங்கும் எதிலும் போட்டி இருக்க வேண்டும். போட்டியும் தேடலும் இருந்தால் தான் வாழ்வு ருசிக்கும், வாழ்வின் உயர்வுக்கான வழி கிடைக்கும். சுவாமி, தாங்கள் உலகின் நீதியை பேசுகின்றீர்கள். நானோ உம் புத்திரர்கள் ஒற்றுமை குலைந்து விடுமோ என அஞ்சுகின்றேன். தந்தையே, தாயே, பேசிக் கொண்டே இருக்க நேரமில்லை. போட்டி என்ன என்று அறிவித்து விடுங்கள். நாரதரே, போட்டியை உடனே அறிவித்து விடுங்கள். போட்டி என்ன என்பதை நீயே அறிவித்து விடு நாரதா. நாராயண நாராயண நாராயண. விநாயகப் பெருமானே, முருகப் பெருமானே, போட்டியை நன்றாக கவனியுங்கள். உங்களில் யார் இந்த உலகில் முதல் சுற்றி வருகிறீர்களோ அவருக்கு தான் இந்த மாங்கனி. நான் என் கையில் உள்ள வீணையை மூன்று முறை வெட்டுவேன். மூன்றாவது முறை மீட்டும் போது நீங்கள் இருவரும் புறப்பட வேண்டும். இவ்வளவு தானா?
இதோ ஒரு நொடியை உலே சுற்றி வந்து மாங்கனியை பெற்றுக் கொள்கிறேன். சற்று சிந்திக்க வேண்டிய போட்டிதான். இந்த உலகை சுற்றி வர வேண்டும் அப்படிதானே நாரதரே? ஆமைங்கரனே. என் தம்பி முருகனிடம் இருப்பதோ மயில் வாகனம், என்னிடம் இருப்பதோ மூஷிகம். மயில் வேகமாக பறக்கும், மூஷிகமோ உந்து உந்து மெதுவாக செல்லும். வெற்றி பெறுவதற்கு வேகமல்ல விவேகம் தான் முக்கியம். விவேகத்துடன் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. விநாயகா, நீ இன்னும் நின்ற இடத்துல இருக்கின்றாய். முருகன் புறப்பட்டு நெண்டு நேரம் ஆகிவிட்டது. அப்படியென்றால் நீ போட்டியிலிருந்து விலக போகிறாயா? உன் தம்பி முருகனுக்கு விட்டு கொடுக்க போகிறாயா? அதுவும் சரி, சகோதரர்களுக்கு விட்டு கொடுப்பது ஒன்றும் பிழையில்லையே. இல்லை தாயே, இல்லை. நாரதரே, கருப்பையில் இருக்கும் குழந்தைக்கு உலகம் எது? தாயின் கருப்பை தான் குழந்தையின் உலகம். தந்தையே, உலகத்தில் பிறந்த குழந்தையின் முதல் உலகம் எது? தாயின் மடிதான் உலகம். விநாயகா, பிள்ளைகள் வளர்ந்த பின் பிள்ளைகளின் உலகம் எது தாயே? தாய், தந்தை, குரு, கடவுள் இவர்கள் தான் அவளின் உலகம். விநாயகா, பேசிக் கொண்டிருக்கிறது நேரமில்லை, புறப்பட. என்னையே, இந்த உலகையும் என்னையும் படைத்து காக்கும் என்னையும் அப்பனும் இங்கிருக்க நான் எங்க புறப்பட வேண்டும்? அடி முடி இல்லாத பரமனே இங்கு வீற்றிருக்கின்றார். என்னை பெற்று இவ்வுலகத்தினை அறிமுகப்படுத்திய தாய் தாங்களே. அப்படியானால் நீங்கள் இருவரும் தானே இவ்வுலகம்? தங்கள் இருவரையும் நான் பலம் வந்தால் இவ்வுலகை பலம் வந்ததுக்கு சமமாகும் தானே? உங்கள் இருவரையும் விட வேறொரு உலகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்ன நாரதரே, நான் கூறுவது சரிதானே? ஆம் விநாயகம் பெருமானே. இவ்வுலகத்தில் இயக்கமும் உயிர் நாடியும் தங்கள் பெற்றோரே, அவர்கள் தானே உலகம். அப்படியானால் நான் அவர்களை சுற்றி வந்து மாங்கனியை பெற்றுக் கொள்கிறேன். பெருமைகள் இல்லை என்னை தந்தையே அன்பின் இல்லை.
பணத்தை தாருங்கள். விநாயகா, இந்த போட்டியில் நீயே வெற்றி பெற்றாய். பார்வதி, விநாயகன் வெற்றி பெற்றான் என்று நீயும் அறிவித்துவிடு. பணத்தை விநாயகனிடம் வழங்கிவிடு. சுவாமி, என்ன இது? போட்டியின் விதி, முதலில் உலகை சுற்றி வருபவருக்கே இந்த பழம். விநாயகன் கூறிய விளக்கத்தை நீ ஏற்றாயா? ஆமா. ஆனால் முருகன்? பழத்தை அவனிடம் கொடு, அவனே வெற்றியான். அப்போ இளையவன்? தேவி, தாய்ப்பாசத்தை பக்கமாக வைத்து உலகமாதாவாக நீதியின்படி பழத்தை அவனிடம் கொடு. விநாயகன் அம்மை அப்பன் தானே உலகம் என கேட்டான். நாரதரும் சரி என்றான். விநாயகனும் சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் கொண்டான். பெரிய பிள்ளைக்கு தாம் பழம் என்றால் அப்போதே கொடுத்திருக்கலாமே. ஏ போட்டி என்று இந்த வாஞ்சவரே போட்டி என்று வேற்றுமை காட்டி என்னை பிரித்து விட்டீர்களே. உலகை மூன்று முறை வளம் வந்து எனக்கு தோல்வி. உனக்கு எதற்கு அந்த பழம்? கோபம் கொண்டு உன் அழகை குறைத்து விடாதே. முருகா, உனக்கு யாரும் அநீதி இழைக்கவில்லை. போட்டியில் போடப்பட்ட நிபந்தனைகளில் விநாயகன் வெற்றி பெற்றான், அதனால் பழத்தை பெற்றுக் கொண்டான். இதில் என்ன சூழ்ச்சியை நீ கண்டாய்? உன் தோல்வியை நீ ஒப்புக்கொள்ள மறுக்கிறாய், அவ்வளவுதான். வெற்றியும் தோல்வியும் ஒரு வீரனுக்கு சமமான ஒன்று. தோல்வியை வெற்றிக்கு முதல் படியாய் ஏற்றுக்கொள். அதுவே தர்மம், அதுவே சத்தியம், அதுவே வாழ்வியல் பண்பு. விநாயகன் கூறியது போல் வெற்றிக்கு தேவை வேகம் அல்ல, விவேகம் தான் என்பதை புரிந்து கொள். தந்தையே, உங்கள் தீர்ப்பு சத்தியம் அல்ல, தர்மம் அல்ல, இது ஒரு திட்டமிட்ட சதி. உங்கள் தீர்ப்பை நான் ஏற்க முடியாது. முருகா, உன் தோல்விக்கான காரணத்தை சற்று ஆறுதலாக சிந்தித்து பார். அப்பொழுது உனக்கு உண்மை புரியும். உன்னிடம் மயில் வாகனம் உள்ளது. எது சரி, எது பிழை, எது நடக்கும், எது நடக்காது என எதையும் சிந்திவாது வேகமாக பறந்து போய் விடலாம் என புறப்பட்டு விட்டார். ஆனால் விநாயகனிடம் அவ்வாறு பறக்கும் வாகனம் இல்லை. அவன் போட்டியில் வெல்வதற்கு என்ன வழி என ஆழமாக சிந்தித்தான். நீயும் ஒரு கணம் நின்று ஆழமாக சிந்தித்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம். உன்னை போல் அவசரத்துடன் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமையும். பதறாத காரியம் சிதறாத மகனே. தந்தையே, நீங்கள் கூறும் சமாதான கருத்தை என்னால் இருக்க முடியாது. சத்தியமும் தேவமும் உங்கள் தரையாய கருமே என்பதை மறைந்து பேசுகின்றீர்கள். முருகா, இது சாதாரண மாம்பழம் தானே, அதற்கு ஏன் இந்த கோபம்? சாந்தமாயிரு மகனே, அண்ணன் விநாயகன் தானே அதை பெற்றான். தாயே, இது உங்களுக்கு சாதாரண பழமா இருக்கலாம், ஆனால் இந்த சாதாரண பழத்தில் கூட வேற்றுமை காட்டி விட்டீர்களே. என்னை அவமதித்து விட்டீர்களே. என்னால் உன்னை நிமிடம் கூட உங்களோட இங்க இருக்க முடியாது. நான் எப்பொழுது இங்கிருந்து புறப்படுகிறேன்? முருகா, கோபம் உன் அறிவியை மட்டுமல்ல பாசத்தை மறைக்கிறது. நீ பாலன் எங்கு செல்வாய்? நான் பாலன் என்பதை மறந்து என் நாடகத்தை நடத்தினீர்கள். எனக்கு தோல் உலகம், எனக்கு தோல் மக்கள் என நான் தனியா வாழ போகிறேன். என்னை யார் தடுக்காதீர்கள்? முருகா, உம்மை விட்டு நீ எங்கு செல்வாய்? விநாயகன் உன் அண்ணன் தானே, நீ அதை விட்டு குறைக்க கூடாதா? அதை இருவரும் சமமாக பங்கிடல் கூடாதா? நான் தம்பி என்று நீங்க விடவில்லையே. உலகையாளும் ஐயனுக்கு குருவாயிருந்து பாடம் போயிட்டீர்களே, நீங்களா இப்படி சிறப்பொழுகிறீர்கள்? நாரதா, இது என் உரிமை பிரச்சனை, இது என் குடும்ப பிரச்சனை. தயவு செய்து இது யான் தலையிட வேண்டாம். முருகா, பெரியவர்களின் கீழ்
கீழ்ப்படிவாக பேச கற்றுக்கொள். முருகா, இந்த பழத்தை நீயே எடுத்துக்கொள். நான் மனமு வந்து தருகின்றேன், ஆனால் என்னை விட்டு போகாதே. நீ என் குட்டி தம்பி, என் அன்பு தம்பியை இதயத்திலும் தலையிலும் வைத்து சுமப்பேன். என்னை விட்டு போகாதே. அந்த அன்பையும் கடந்த கடமையும் எனக்கு உண்டு. முருகன் ஒரு மொட்டாக இருக்கின்றான், அவன் மனம் கமலும் மலராக மாற வேண்டும். காலம் கனியும் போது அவனும் கனிவான். நீ உதிர்க்கும் கண்ணீர்க்கெல்லாம் பலன் கிடைக்கும். வெற்றி என்றால் முருகன் என்று கொண்டாடும் காலம் கனிந்து வரும். அழகிய சிற்பத்தை செதுக்கும் போது மனத்திற்கு மட்டுமல்ல ஒளிக்கும் வலிக்கும் தான். ஒளிக்கும் வலிக்கும் என்று நினைத்தால் அழகிய சிற்பத்தை எவ்வாறு உருவாக்க முடியும்? ஒன்றை இழந்ததால் மற்றொன்றை பெற முடியும். இதுவே வாழ்வியல் நியதி.
சிவஸ்ரீ பஞ்சாட்சரி குமார குருக்கள் ஐயா மணிசுமத்தினால் அமைய பெற்ற டொரண்டோ பரிசுத்தி விநாயகர் தேவஸ்தான இரவு வருட பிரம்மோற்சவத்தின் 12 நாள் இரவு உற்சவத்தின் போது திருக்கைலியம்பலம்